ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான காரக்குடி ஸ்பெஷல் வெந்தய குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம பட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சூடான சாதத்தில் வந்து இந்த வெந்தய குழம்பு வந்து பரட்டி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். வாங்க, அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நம்ம தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் வந்து 2 டீஸ்பூன் வெந்தயம் சீரகத்தை வந்து நல்லா வந்து வறுத்து வச்சுட்டேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நான் வந்து இடிக்கிற கல்லில் வச்சு போட்டிருக்கேன். இடிக்கிற கல்லில் வச்சு இது நைஸாக வந்து ஒரு பக்கம் தட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை வச்சுருக்கேன், அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம். அது கூட நம்ம தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிப்பு போட்டுட்டு அது கூடயே நான் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கூடயே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து தனி மிளகா அப்படி இருந்தாலும் நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மிளகாத்தூள் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கி வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி வந்துடுச்சு. இப்போது இந்த சமயத்தில் நான் 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடலாம். புளியும் உங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். இப்போது உங்கள் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வரட்டும். இது இப்போது குழம்பு ஒரு பக்கமாக நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ மிக்ஸி சாலில் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு தேங்காய், மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு நேசாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேசாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு ஒரு சைடாக கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம எடுத்து அரைச்சி வச்சுக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வந்து கொதி வரட்டும். மறுபடியும் நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வரணும். அதாவது தேங்காயோட பச்சை வாசம் எல்லாமே போகணும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடையே நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போது நம்ம ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து வெந்தயமும் சீரகத்தையும் நல்லா வந்து வறுத்து வச்சுருந்தோம். அதை வந்து இடிக்கல்லில் போட்டு இந்த மாதிரி நான் இடித்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ கொதிக்கிற குழம்புள்ள வந்து ஊர் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த வெந்தய குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தய பொடி ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதாவது வெந்தயத்தை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியில் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான சுவையான வெந்தய குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லையும் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிக்க எண்ணெயெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துச்சு. பார்க்கவே அட்டகாசமாக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தய குழம்பு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டிகலைஸ்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.